நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ஈசானிய மூளை வளர்ச்சி நல்லதா இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தா தன்னம்பிக்கை கூ குறிக்கோள் தீ திட்டமிடல் ஒரு மனை வந்து சதுரம் அல்லது செவகமாக தான் இருக்க வேண்டும் எந்த ஒரு மூளையும் வளரக்கூடாது ஏதாவது ஒரு மூளை வளர்கிறது என்றால் மற்றொரு மூளை துண்டித்துவிடும் இப்போ உதாரணத்திற்கு வடகிழக்கு மூளை வளர்ந்தால் நல்லது அப்படின்ட்டு பெரும்பாலான கொத்தனார்கள் வந்து சொல்வார்கள் ஒரு சில வாஸ்து நிபுணர்களும் அதை வந்து கடைபிடித்து வருகின்றனர் அது வந்து முற்றிலும் தவறான விஷயம் இப்போ வடகிழக்கு மூளை இரண்டு பகுதிகள் உள்ளன வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு இப்போ வடகிழக்கு மூளை வந்து வளரும் பொழுது வடமேற்கு வடகிழக்கு வடக்கு வளரும் பொழுது வடமேற்கு மூளை வந்து துண்டிக்கப்படுகிறது அதே போல் வடகிழக்கு கிழக்கு வளரும் பொழுது தென்கிழக்கு மூளை பாதிப்படுகிறது துண்டிக்கப்படுகிறது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மூளைகளும் தொண்ணூறு டிகிரி இருப்பது தான் சால சிறந்தது இப்போ நீங்கள் வடகிழக்கு வளர்ந்தால் நல்லது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து மனை வந்து வாங்குவாங்க அது வாங்கினாலுமே அதை சரி செய்து தான் கட்ட வேண்டுமே தவிர வடகிழக்கு மனை வளர்ந்திருக்கு அப்படின்றதுனால அப்படியே வந்து வீடு கட்டுவது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் வடகிழக்கு மூளை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வருவது காலையில் வரக்கூடிய சூரிய ஒளி வந்து வீட்டிற்குள் வர வேண்டும் இந்த வடகிழக்கு வளர்ந்த மனை வளர்ந்த வீடு வந்து முற்றிலும் தவறு நான் நிறைய வீடுகள் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் வடகிழக்கு வந்து கொஞ்சம் ஒரு இரண்டு இன்ச்சு மூன்று மூன்று இன்ச்சு வளர்த்தி கட்டியிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் டிகிரி பார்க்கும்பொழுது தொண்ணூறு டிகிரி இல்லாமல் மாறுபட்டு இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து ஆண்கள் ஆண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக வடகிழக்கில் என்னென்னலாம் வரலாம் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில் வீட்டிற்கு வெளியே கிணறு போர்வெல் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி வரலாம் ஏரி குளங்கள் கோவில் குளங்கள் வந்து வரலாம் இரண்டாவது தெருக்குத்து தெருப்பார்வை வரலாம் மூன்று வீட்டிற்கு தலைவாசல் வந்து வருவது மிக சால சிறந்தது நான்காவது பிரதான கேட்டு வந்து வரலாம் வீட்டிற்கு உள்ள பார்த்தீங்கன்னா படிக்கும் அறை வரலாம் ஹால் வரலாம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வந்து படுத்து உறங்கக்கூடிய அறை வரலாம் வரக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பில்லர் வைத்து போர்டிகோ அமைக்கக்கூடாது அதிலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் மேலே பில்லர் ரைஸ் பண்ணி போர்டிகோ அமைத்திருப்பார்கள் அது வந்து மிகப்பெரிய தவறு அது போன்ற வீடுகளில் நமது தலைமீது ஒரு ஆயிரம் கிலோ வெயிட் வச்சா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குமோ அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இரண்டாவதாக வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக கார் பார்க்கிங் வரக்கூடாது இது வடக்கு கிழக்கு பார்த்த வீடுகளில் கார் பார்க்கிங் வந்து வடகிழக்கு பகுதியில் தான் ஏற்படுத்துகிறார்கள் இது மிகப்பெரிய தவறு மூன்று செப்டி டேங்க் வந்து கண்டிப்பாக வரக்கூடாது ஏன்னா இப்போ வடகிழக்கு வந்து பூமி கீழே பள்ளமாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு சில பேர் வந்து செப்டி டேங்க் என்ற ஒரு விஷயம் வந்து அமைத்து விடுகிறார்கள் அது போன்ற வீடுகளில் கேன்சர் என்ற ஒரு பாதிப்பு ஆண்களுக்கு வருகிறது நான்காவதாக படிக்கட்டு வந்து கண்டிப்பாக வரவே கூடாது வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு வரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளினுடைய கல்வி வந்து தடைப்படுகிறது ஐந்தாவதாக வீட்டிற்கு மேலே மேல்நிலை தண்ணீர் தொட்டி வரவே கூடாது ஆறாவது பூஜை அறை பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி ஈசானிய பகுதி ஈசனுக்குரிய பகுதியின் பூஜை அறை அமைத்து விடுகிறார்கள் அது போன்ற வீடுகளில் வந்து கடன் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிறது ஏழு சமையலறை வந்து கண்டிப்பாக வரக்கூடாது சமையலறைக்கும் வடகிழக்கு சமையலறைக்கும் கடனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது எட்டாவதாக கணவன் மனைவி படுத்த உருங்கக்கூடிய படுக்கை எறை வந்து வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக வரக்கூடாது ஒன்பது மீட்டர் பாக்ஸ் மின்சாதன பெட்டி வந்து வடகிழக்கில் வரக்கூடாது பத்து மின்கம்பம் வந்து வடகிழக்கில் வரக்கூடாது பதினொன்று பெரிய மரங்கள் கண்டிப்பாக வடகிழக்கு பகுதியில் வருவது தவறு பன்னிரெண்டாவது வந்து பொருட்கள் சேமிக்க வைக்கும் வரை ஸ்டோர் ரூம் வந்து வரக்கூடாது பதினாலு கழிவறை மற்றும் குளியலறை வந்து வரவே கூடாது ஸோ இந்த விஷயங்கள் வந்து வடகிழக்கு பகுதியில் கண்டிப்பாக வரக்கூடாது வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் ரொம்ப லேசாக வைத்துக்கொள்வது நமதுடைய வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரு தெளிவான சிந்தனைக்கும் வந்து ஒரு வழிவகுக்கும் வடகிழக்கில் ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நம் உடவு உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக ஒரு விஷயம் வந்து வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது உதாரணத்திற்கு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அது கட்டியாக இருக்கலாம் வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த இடத்தில் உடல் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுகிறது இந்த வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய விஷயம் வடகிழக்கில் வந்து வெயிட் வரவே கூடாது அதனால் வடகிழக்கை வந்து சரியாக அமைத்து வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி